ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள். 10 ஆண்டுகளில் விளையாட்டுப் போட்டிகளுக்கு மத்திய பட்ஜெட்டில் 3 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக பிரதமர் மோடி பேச்சு. கேலோ இந்தியா வாயிலாக 3000-க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் கருத்து. பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. மிகச்சிறந்த நிர்வாகியான அத்வானி இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஆற்றியுள்ள பங்கு அளப்பரியது என பிரதமர் மோடி புகழாரம். காலத்திற்கு பொருந்தாத 1000-க்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர் கால சட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளன. காமன்வெல்த் நாடுகளின் தலைமை வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஸ்பெயினில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணாவின் உருவப்படத்திற்கு மரியாதை. நினைவு தினத்தையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு தினத்தையொட்டி சென்னையில் திமுக சார்பில் அமைதி பேரணி. சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து பேரணியாக சென்று அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை. பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கும் மரியாதை செலுத்தினார். தான் தொடங்கிய கட்சியில் கூட தனக்கு பின் தனது வாரிசுகள் வர வேண்டும் என்பதை விரும்பாதவர் அண்ணா. தமிழகம் கண்ட எளிமையான தலைவர்களில் அண்ணாவும் ஒருவர் என அவரது நினைவு தினத்தையொட்டி அண்ணாமலை புகழஞ்சலி. மும்பை அருகே காவல் நிலையத்தில் சிவசேனா கட்சியின் ஷிண்டே பிரிவு நிர்வாகியை துப்பாக்கியால் சுட்ட பாஜக எம்எல்ஏ கைது. நில தகராறு தொடர்பாக புகார் அளிக்க சென்றபோது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் துப்பாக்கியால் சுட்டதாக தகவல். சென்னை ஹாங்காங் இடையே 4 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் நேரடி விமான சேவை. கொரோனா தொற்று மற்றும் பயணிகள் வருகை குறைவால் நிறுத்தப்பட்டிருந்த கேத்தே பசிபிக் ஏர்லைன்ஸ் விமானம் நள்ளிரவு 2:20 மணிக்கு சென்னையில் இருந்து புறப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தெரிய வரும்போதுதான் விஜயின் நோக்கம் என்னவென்று தெரியவரும். கட்சி துவங்குவதும் கட்சிக்கு பெயர் வைப்பதும் அவரவர் விருப்பம் சார்ந்தது என திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு நல்ல ஊதியம் வழங்கப்பட்டாலும் அவர்கள் பணியாற்றுவதில் மெத்தனமாக செயல்படுவதாக உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி கருத்து. தங்களின் வழக்கமான பணிகளை கூட மேற்கொள்ளாத அதிகாரிகளின் செயல் மோசமாக உள்ளதாகவும் அதிருப்தி. சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா சந்திப்பு. அண்ணா நினைவு தினத்தையொட்டி மரியாதை செலுத்த வந்தவர்கள் சந்தித்து பேச்சு. சென்னை மாநகர எல்லைக்குள் பயணிகளை ஏற்றிச் செல்லவும் இறக்கிவிடவும் அரசிடம் அனுமதி கேட்டுள்ளதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேட்டி. கோரிக்கை குறித்து திங்கட்கிழமையன்று முடிவு சொல்வதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டதாக கருத்து. இந்தியா கூட்டணி இவ்வளவு விரைவாக உடையும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று பாஜக விமர்சனம். திறமான ஆட்சியை நாடு எதிர்பார்ப்பதால் எதிர்க்கட்சிகள் அணி பலவீனமடைந்ததாக ரவிசங்கர் பிரசாத் கருத்து. வரும் 5ஆம் தேதி சம்பாய் சோரன் பெரும்பான்மையை நிரூபிக்கும் சட்டப்பேரவை கூட்டத்தில் ஹேமந்த் சோரன் பங்கேற்கலாம். அமலாக்கத்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. அறிவுறுத்தலையும் மீறி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்தால் அருகில் உள்ள காவல் நிலையங்களில் ஓட்டுநர்கள் நடத்துநர்கள் புகார் அளிக்க உத்தரவு. மாணவர்கள் யாரேனும் படிக்கட்டுகளில் நிற்கிறார்களா என்பதை சைடு மிரர் மூலம் கவனித்த பின்பே நிறுத்தங்களிலிருந்து பேருந்தை நகர்த்தவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். பஞ்சாப் மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் பன்வாரிலால் புரோஹித். சொந்த காரணங்களுக்காகவும் வேறு பணிகள் இருப்பதாலும் பதவி விலகுவதாக விளக்கம். சென்னையில் திருட்டு வழக்குகளில் பறிமுதலான 19 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெள்ளி செல்போன் வாகனங்கள் உள்ளிட்டவை உரியவர்களிடம் ஒப்படைப்பு. கடந்த ஆண்டில் 811 வழக்குகளில் 265 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் மீட்கப்பட்டதாக காவல் ஆணையர் சந்தீப் ராயரத்தூர் தகவல்.
திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வத்தின் பதவிக்காலம் ஓராண்டு நீட்டிப்பு. நாளையுடன் பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் பல்கலைக்கழகம் அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் பவித்ரத்தில் திமுக பிரமுகர் வீட்டிற்குள் நள்ளிரவில் பெட்ரோல் குண்டுவீச்சு. பின்பக்க வாசல் வழியாக தப்பிய நிலையில் இருசக்கர வாகனம் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். கிழக்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். நீதி யாத்திரைக்கு நடுவே ஜார்க்கண்டில் உள்ள பாபா வைத்தியநாதர் கோவிலில் ராகுல்காந்தி வழிபாடு. ருத்ராபிஷேகத்தில் பங்கேற்று சிறப்பு பூஜைகள் செய்து பிரார்த்தனை. விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இரட்டை சதம். இளம் வயதில் இரட்டை சதம் அடித்த 3வது இந்திய வீரர் என்ற பெருமை பெற்றார். ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.